நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனாதம் செங்கடனே உடலை பற்றி வேதாந்திகள் சொல்வது, மனிதனுக்கு இருப்பது மூன்று உடம்புகள் தான். அவை தூல சாரீரம், சூட்சும சாரீரம், காரண சாரீரம். இந்த மூன்றையும் சுற்றி போர்வை போல அமைந்தவை ஐந்து கோஷங்கள் என்பது வேதாந்திகள் கருத்து. தூல சாரீரத்துக்கு போர்வை போல இருப்பது அன்னமய கோஷம். சூட்சும சாரீரத்துக்கு போர்வை போல இருப்பது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். காரண சாரீரத்துக்கு போர்வை போல இருப்பது ஆனந்தமய கோஷம். விஞ்ஞான மருத்துவம் மேற்கண்ட பாகுபாட்டை இன்று வரை உணரவில்லை. மரணத்துக்கு பிறகு உயிர் தூல சாரீரத்தை உதறிவிட்டு சூட்சும சாரீரம், காரண சாரீரம் என்ற இரண்டுடன் பயணத்தை தொடர்கிறது. பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பல்வேறு பிறவிகளையும் உலகங்களையும் அடைந்து அலைகிறது. உயிர் என்றைக்கு காரண சாரீரத்தை உதறுகிறதோ அப்போதுதான் நிரந்தர விடுதலை. அதுவரை மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு. இப்படி செத்து செத்து பிறப்பதுதான் உயிரின் பயணம். இது ஒரு நீண்ட நெடிய பயணம். எண்ணங்களாலும் ஆசைகளாலும் நிரம்பியது காரண சாரீரம். மனம் மற்றும் உணர்ச்சிகளின் இருப்பிடம் சூட்சும சாரீரம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகளாலும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற புலன்களின் அறிவாலும் செயல்படுவது தூல சாரீரம். மனிதன் ஒன்றை ருசிக்கும் பொழுது, நுகரும் பொழுது, தொடும் பொழுது, கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது தூல சாரீரத்தினால் செயல்படுகிறான். கனவு காணும் பொழுது, கற்பனை செய்யும் பொழுது, ஒன்றை தீர்மானிக்கின்ற பொழுது சூட்சும சாரீரத்தினால் செயல்படுகிறான். ஒருவன் யோகம், தியானம், தவம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் இருக்கும் போதும் எண்ணும் போதும் காரண சாரீரத்தில் செயல்படுகிறான். கனவுகளே இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுமே காரண சாரீரம் பற்றி உணர முடியும். காரண சாரீரம் மிக மிக மெல்லியது, மிக அதிகமான படைப்பாற்றல் கொண்டது. காரண சாரீரம் இறைவனது படைப்புக்கு தேவையான 35 எண்ணங்களின் சேர்க்கையால் ஆனது என்பர். சூட்சும சாரீரம் 19 மூலப்பொருட்களால் ஆனது. தூல சாரீரம் 16 மூலப்பொருட்களால் ஆனது. மரணத்தின் போது இந்த உயிர் தூல சாரீரத்தை உதறிவிட்டு சூட்சும சாரீரத்தோடும் காரண சாரீரத்தோடும் வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறும் போது பந்த பாசம், ஆசைகள், ஆழ்ந்த நினைப்புகள், நட்பு, காதல், பழிவாங்கும் உணர்ச்சி, நிறைவேறாத ஆசைகள் முதலிய வாசனைகளோடுதான் வெளியேறுகின்றது. சூட்சும சாரீரம் விளக்கம். தூல சாரீரத்திலிருந்து சூட்சும சாரீரம் பிரிந்து செல்லும் ஆற்றல் பெற்றது. அது மின்சாரம் போல அதிவேகத்துடன் செல்லும் சக்தி படைத்தது. சூட்சும சாரீரம் வெளியில் உலவுகிற பொழுது தூல சாரீரத்தின் உருவத்துடனும் அமைப்புடனும் உலவக்கூடியது என்கிறார் மறைமலையடிகள். ஆனால் ஒரு வித்தியாசம், சூட்சும சாரீரத்தின் கால்கள் மட்டும் நிலத்தில் படாது. அதனால்தான் பேய்களின் கால்களும் தேவர்களின் கால்களும் நிலத்தில் படுவதில்லை என்கிறார் அவர். அருள் திரு அடிகளார் அனுபவம். ஒரு முறை தனக்கு இளமை காலத்தில் ஏற்பட்ட அனுபவம் ஒன்றினை அருள் திரு அடிகளார் தோப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களிடம் சொன்னார்கள். அடிகளார் தியானத்தில் இருக்கும் போது தன் சூட்சும சாரீரம் தூல சாரீரத்தை விட்டு பிரிந்து நேரே அன்னையின் கருவறை நோக்கி சென்றது. அப்போது பூட்டியிருந்த கதவுகள் தானே திறந்து கொண்டன. சூட்சும சாரீரம் அங்கிருந்த ஒரு தட்டில் கற்பூரம் வைத்து தீபாராதனை செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்து தூல சாரீரத்துடன் இணைந்து கொண்டது. இது போன்ற அனுபவம் ஞானிகளுக்கு மட்டுமல்லாமல் சாதாரண மனிதர்கள் சிலருக்கும் நேர்வதுண்டு. புலவர் சொக்கலிங்கம் அனுபவம். ஒரு முறை புலவர் சொக்கலிங்கம் அது போன்ற அனுபவம் தனக்கும் கிடைத்தது என்று என்னிடம் சொன்னார். ஒரு விடியற் காலம் நான் படுத்திருந்த பொழுது என்னிடமிருந்து என்னை போலவே ஒரு உருவம் உடம்பிலிருந்து வெளியேறியது. எங்கள் காந்தி நகரை சுற்றி வந்தது. வீடு திரும்பும் போது பாஸ்கரன் வந்து விட்டான். அவன் உடம்பு பட்டுவிடுமே என்று அந்த உருவம் அஞ்சியது. என் உடம்பும் அஞ்சியது. இரண்டு சாரீரத்திலும் ஒரே விதமான உணர்ச்சி. இது சற்றே வித்தியாசமான அனுபவம் என்றார் பரமஹம்ச யோகானந்தர்.
இது போன்ற அனுபவங்களை ஒரு யோகியின் சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். உடலில் இருந்து வெளிப்படும் உயிர் அல்லது ஆன்மா அல்லது ஆவி எந்த உடலில் இருந்து பிரிந்ததோ அந்த உடம்பின் உருவத்துடனேயே இருக்கும். இரண்டாவதாக, உடலில் இருந்து பிரிகின்ற உயிர் அல்லது ஆத்மா அல்லது அந்த ஆவி குறிப்பிட்ட எந்த வடிவமும் பெறாமல் இருக்கும். இரண்டாவது நிலையில் அந்த ஆவி பனிப்படலம் போலவோ மின்சார பொறி போலவோ தோற்றமளிக்கும் என்கிறார். இந்த தோற்றங்கள் புவியீர்ப்பு சக்தியால் பாதிக்கப்படுவதில்லை. பூத உடல் எங்கே இருக்கிறதோ அதற்கு அருகாமையிலேயேதான் சுற்றி சுற்றி வரும் என்று சொல்கிறார்கள். இந்த சூட்சும சாரீரங்கள் காலத்தையும் தூரத்தையும் வென்று வேகமாக செல்லும் சக்தி படைத்தவை. சுவர்கள் போன்ற தடுப்புகளை ஊடுருவிக்கொண்டு உள்ளே நுழையக்கூடியவை. இந்த சூட்சும சாரீரங்களிலிருந்து தானாகவே ஒளி கசியும் என்கிறார்கள். இன்னும் சிலர் சூட்சும சாரீரம் தூல சாரீரத்திலிருந்து பிரிந்து எங்கே சென்றாலும் ஒரு நூலிழையினால் தூல சாரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் என்றும், இது குழந்தை தாயுடன் நஞ்சு கொடியினால் இணைக்கப்பட்டிருப்பது போல இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். உடல் மரணமடையாமல் சூட்சும சாரீரம் பிரிந்து செல்கிற போது மட்டும்தான் இந்த இணைப்பு இருக்கும். ஆனால் மரணத்தின் போது சூட்சும சாரீரம் பிரிந்து செல்கிற போது இந்த இணைப்பு முற்றிலுமாக அறுந்து போகும் என்று சொல்கிறார்கள். இவை மேநாட்டு அறிஞர்கள் தங்கள் ஆராய்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தியுள்ள சில கருத்துக்கள் ஆகும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.